ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான ஒன் டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது வின் பண்ணிருப்பாங்க. ஆனா தென்னாப்பிரிக்கா அணியானது நாலாவது ஒன் டே மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. நாலாவது ஒன் டே மேட்ச் நடக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பேட்டிங் பண்ணாங்க. தென்னாப்பிரிக்கா அணியானது பந்து வீசுறதுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு மீறி அதிக டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதனால தென்னாப்பிரிக்கா அணி கேப்டன் மார்க் ராமுக்கு வந்து போட்டி ஊதிய தொகையிலிருந்து 20% வந்து அபராதமா கட்டணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் தென்னாப்பிரிக்கா அணி வீரர்களுக்கு ஊதிய தொகையிலிருந்து 10% வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த போட்டியோட எண்டுக்கு அப்புறம் மார்க்ரமே போய் நடுவர்கிட்ட தன்னோட தவறை வந்து ஒத்துக்கிட்டதுனால எந்த ஒரு விசாரணையின்றி அபராதம் மட்டும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய 12 மாதங்களுக்கு பந்து வீசுறதுக்கு இது மாதிரி அதிகமா நீங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணியிலிருந்து மார்க்ரம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.